புதன் வந்து உங்களுக்கு 10th ஹவுஸில், 10th புதன் பலவிதமான சிந்தனையை புதன் கொடுத்துரும். நம்ம இந்த இந்த ஃபீல்டில் போகலாமா, அந்த ஃபீல்டில் போகலாமா, பிஸ்னஸில் இறங்கலாமா, ஃப்ரெண்டோட பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமா, செல்ஃபாகவே துணிஞ்சு இறங்கிடலாமா, ஜாபை குவிட் பண்ணிட்டு வேலை தேடலாமா, இல்லை வெளிநாடு போயிடலாமா, இல்லை அங்கேருந்து திருப்பி இங்கே வந்துடலாமா, ஃபேமிலியோடையே ரீயூனியன் ஆகி சேர்ந்து அங்கேயே வாழ்ந்துடலாமா, என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி ஒரு பலவிதமான சிந்தனை. ஒரு 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 சிந்தனையாக இருந்தால் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்க முடியும். பலவிதமான சிந்தனையில் எதை செய்யறதே உங்களுக்கு வந்து தெளிவாக புரியாத எல்லாத்தையும் ஆனால் ஆர்வமும் ஆசையும் வரும். சில சமயத்தில் தோணும் எல்லாமே பண்ண என்ன நம்மளால் முடியாதா அப்படின்னு தோணும். பட் இது வந்து ஒரு ரைட் இண்டிகேஷன் இல்லை, இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். இந்த மேட்டர்ஸ் அந்த மாதிரி குழப்பம் வரும்போது கொஞ்சம் காமாக இன்னும் டைம் எடுத்துக்கலாம். சூரியன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7, அவர் எப்படியும் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுப்பாரான்னு பார்த்தேன். 10th சூரியன் வர்றது வேலையில் உள்ளவங்களுக்கு முக்கியமான பொறுப்பும் ஒரு சிறிய வளர்ச்சியும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அது பரவாயில்ல. ராகு 2 கேது 8 குடும்பம், அந்த ஃபேமிலி விஷயத்தில் நிறைய பேருக்கு ஃபேமிலியோட மன வருத்தமான சூழ்நிலை, ஒரு சிலருக்கு மன வருத்தம்லாம் ஒன்றுமே இருக்காது ஆனால் சூழ்நிலை காரணமாக தனித்தனியே இருக்க வேண்டிய நேரம் அப்படி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன்று பேச போக அது ஏதோ ஒன்று அவங்க புரிஞ்சிக்கிறது, ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, அந்த மாதிரி இந்த ராகு கேது வந்து நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று செய்ய அப்படிங்கிற மாதிரி உல்டாவாக பண்ணிகிட்ருக்கு. அதனால் ஒருத்தருக்கு வந்து கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்காமல், பர்சனலாகவும் எந்த விதமான வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்காமல், ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து ரொம்ப யோசித்து செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் பெரிதாக வராதுன்றது என்னுடைய கருத்து. இது ராகு கேதுவால். அப்புறம் ஆரோக்கியத்தை வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுவாலையும் சரி, செவ்வாய் நீச்சம் அடைஞ்சினாலையும் சரி, ஆரோக்கிய ஸ்தானம் கும்பம் இன்னும் கூட யூ ஹாவ் டு டேக் கேர். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், உங்களை நீங்கள் ரொம்ப காமாக வச்சுக்கணும். ஒரு மாதிரி ஒரு வேக வேகமாக ஒரு விஷயத்தை செஞ்சு எதையும் உங்களை வந்து நீங்களே சோதிச்சிடக்கூடாது. ஸோ ஹெல்த் வந்து கண்டிப்பாக டேக் கேர் பண்ணணும். ட்ராவல் பண்ணும்போதும் சேஃபாக இருங்க. ஒரு ஆள் கும்பம் பரவாயில்ல, மனதளவில் தெளிவாகிறதே பெரிய விஷயம். புத்தியும் அறிவும் தெளிவடைஞ்சதுன்னா வாய்ப்புகள் வரும்பொழுது அது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணும். மாணவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் 16th of November புதன் சூரியன் சேர்க்கை வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறுது. பட் ஒன்று நினைவில் வச்சுங்க, இன்னும் கூட உங்களுக்கு இருக்கிறது ஜென்ம சனி, அது எப்பவுமே கொஞ்சம் பாரமாக தான் தெரியும். டோன்ட் வரி, விரைவில் மாறும். வாழ்த்துக்கள்.